இந்த வார்த்தை வச்சு உலகத்தை ஆளலாம். Joshua 1:8, my favorite verse. Mark 11:23 is a Kenneth Cain version அப்படி நாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஜோஷுவா 1:8 நம்ம வெர்ஷனா இருக்கும். Amen. Yes. இதுல இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன். ஜோஷுவா 1:8 இந்த நியாயப்பிரமான புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க இந்த புஸ்தகம். கையில வச்சிருக்கீங்களா? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இந்த புஸ்தகம், இட்ஸ் எ வின்னர்ஸ் மேனுவல், இட்ஸ் எ சக்சஸ் கைடு. ஹல்லேலூயா. இந்த புத்தகம் இருந்தா போதும், வாழ்க்கையில வெற்றி வரும். ஆமென். நான் இது ரொம்ப நாள வெற்றியின் புத்தகமாக நான் காணல. இது என்னன்னா, இது நீ படிக்கிறியான்னு கடவுள் கணக்கு எழுதுறாருன்றாங்க. 1 அன்னைக்கு ஆண்டவரே, 3 அதிகாரம் வேண்டாம், 2:5 அதிகாரமாவது நான் வாசிப்பேன். இப்படி வந்து கடவுளுக்கு நான் ஆற்றும் பணி போல் நினைச்சு நான் படித்தேன். ஏதோ நம்ம இது பண்ணோன்னா கடவுளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஏதோ கூடிடும் போல. ஆண்டவரே உமக்காக நான் பைபிள் படிக்கிறேன். அவர் பாப்பார், எனக்காக ஏன் படிக்கணும்? இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. இது நாம் நன்றாக இருக்க தேவன் வைத்த காரியமாக இருக்கிறது. கடவுளுக்காக பயன் படி, கடவுளுக்காக பயன் படியாதீங்க. உங்களுக்காக படிக்கும், உங்களுக்கு எழுதுல லெட்டரை உனக்காக படிக்கிறேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னு படிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம். இந்த புத்தகம் வெற்றியின் புத்தகமா இருக்கிறது. ஆமென். இதை நான் கண்டுகொண்ட நாள் என் வாழ்வின் மாற்றங்கள் நிகழ்ந்த நாள், இதை புரிந்து கொண்ட நாள் என் வாழ்க்கையில் துவக்கங்கள் ஏற்பட்ட அந்த நாளா இருக்கிறது. ஆமென். படிக்க 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 அவர் சொன்னதை பார்த்தா, இந்த வார்த்தையை வச்சு உலகத்தை ஆளலாம். அந்த பிக்சரை தான் அந்த புக்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அந்த அந்த எண்ணத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வேற மாதிரி இதை உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். வேற மாதிரி உட்காந்து தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா எல்லாமே சக்சஸ் பிரின்சிபல்ஸ், எல்லாமே வின்னிங் டெக்னிக்ஸ், எல்லாமே ஜெயிப்பதற்கான ரகசியங்கள், எல்லாமே முன்னேறுவதற்கான வழிகளால் என் தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறதா நான் பார்த்தேன். இவங்க வந்து அதை விளக்குன விதம் எட்டு சுரைக்காய் மாதிரி எனக்கு நினைக்க வச்சுச்சு. ஆனால் அவர்கள் சொன்ன விதம் என்னை வேறு விதமாக இதை பார்க்க வைத்தது. அப்போ நான் பைபிளை பற்றிய என்னுடைய முதல் பார்வை மாறிச்சு. அன்னையிலேருந்து நான் நினைக்க ஆரம்பித்தேன், இட்ஸ் அ சக்சஸ் புக். எல்லாம் சொல்லுங்கள், இட்ஸ் அ வின்னர்ஸ் மேனுவல்.